ஹாய் நண்பா, நம்ம சேனலில் பேங்க் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த மந்த் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நிறைய ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தமிழகம் முழுவதும் 38 மாவட்ட வரையாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் முக்கியமாக தினமும் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், தனியார் வேலைவாய்ப்புகள், எக்ஸாம் ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். 34,000 பேர் இருக்கக்கூடிய நம்ம டெலிகிராமில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தாங்க இது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அந்த லிங்கை டச் பண்ணி இந்த ஒரு வெப்சைட்டில் வாங்க. அப்படி இல்லைனா கூகுளில் ஜஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்லாஷ் கரியர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த அஃபீஷியல் வெப்சைட் வந்து கிடச்சிரும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இந்த மந்த் மட்டுமே நிறைய ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜாப்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரியை டிவைட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸர் ஜாப்ஸ் இருக்குது, இதுக்கு தனியாக வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதை தாண்டி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி, அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் தென் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை ஃபார் அதர் ரோல்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாப்ஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். தென் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இப்போ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸை வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை ஃபார் அதர் ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா வேகன்சியுமே தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்லோட் ரெசியூம், அதாவது உங்களுடைய ரெசியூம் நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் ரெசியூமுக்கு மேட்சான ஜாப்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைனா வியூ ஆல் ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இது வரைக்கும் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு வந்து கம்மியான ஜாப்ஸ் தான் விசிபிள் ஆச்சு. இப்போ பாருங்கள், 12,551 வேகன்சி வந்து தற்பொழுது வரைக்கும் ஃபில் பண்ணாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, டைட்டில் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஸ்டேட் வைஸாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், சிட்டி அதாவது மாவட்ட வாரியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டில் வந்து நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென் வந்து சிட்டி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டமே இங்கே வந்து நேம் விசபிள் ஆகும், சரிங்களா. உங்கள் மாவட்டத்தில் என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0-5 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஜாப்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷருக்கான ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ஓசூரில் இருக்குது, ராமநாதபுரம், சிவகாசி, சென்னை, புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த ஜாப்புடைய இந்த டைட்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பொதுவாக பேங்க் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த ஜாப் பற்றின நாலேஜ் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஈஸியாகவே ஷார்ட்லிஸ்ட் ஆயிரும். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜர் ஆட்டோவில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சேல்ஸ் கான்செப்டில் வரும். ஸோ அதனால் சேல்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நியூ யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. தென் அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. அது மூலமாக நீங்கள் டேரெக்டாக அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்கள் லொக்கேஷனுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற ஜாப்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். தென் ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இதில் ஷார்ட் பை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் லேட்டஸ்ட் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பழைய ஜாப் தான் வரும். இந்த மாதம் வந்துருக்கக்கூடிய ஜாப்ஸை நீங்கள் லேட்டஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஒரு ரோல் வந்து நான் சொல்லியிருந்தேன், என்ட்ரி லெவல் சேல்ஸ் தென் சேல்ஸ் ஆஃபீஸர். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேல்ஸ் ஓரியன்டான ஜாப்ஸ் தான் இருக்கும், ஹை லெவல் பதவிகள், ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ இல்லை ஃப்ரெஷர்ஸோ அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதில் ரெண்டாவது ஜாப்ஸ் பாருங்கள், தமிழ்நாடு லொக்கேஷனில் நெய்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜாபோடைய ப்ரொஃபைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும், அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீட்டெயில் கோல்டு லோனில் வருது, சரிங்களா. கோல்டு லோன் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் ஓரியன்டாக வருது. ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பேச்சுலர் டிகிரி தான், ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தா அப்ளை பண்ணிக்கலாம். 50% அண்ட் அபோவ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜ். ரோல் வந்து சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் 1-3, தென் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிஎஃப்எஸ்ஐயில் வரும், சரிங்களா. அடிஷ்னலாக வந்து நிறைய ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க.
இந்த சேல்ஸ் ஜாப் எல்லாமே உங்களுடைய ரெசியூம் வந்து சீக்கிரமாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஏன்னா வந்து இதுக்கு வேகன்சி கிரியேட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். சேல்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்குதுன்னா இந்த பேஜை நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஹெச்டிஎஃப்சியில் தற்பொழுது டேட்டா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல நோ மோர் டு அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபியூச்சர் பேங்கர் வந்து ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு பேங்குக்குமே வந்து ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் படிக்கிறது மூலமாக ஹெச்டிஎஃப்சி பேங்கில் நீங்கள் ஜாபுக்கு ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். பட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உங்ககிட்டேருந்து ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, இந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஹெச்டிஎஃப்சியில் இப்போ வந்து ஆக்டிவில் இருக்கிறது இந்த ஃபியூச்சர் பேங்கர்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கிறதுனால என்ன யூஸு, எப்படி ஜாப் கிடைக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுடைய ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட 3.3 lakhs போட்டிருக்காங்க. உங்களுக்கு 330,000 நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 6 months வந்து உங்களுக்கு கேம்பஸ் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸு ஃபர்தராக என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாமே டீச் பண்ணுவாங்க. கோர்ஸுடைய ஃபீஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த பேங்க்லேயே வந்து லோன் ஆஃபர் வரைக்கும் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் கான்டாக்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல அப்ளைனு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் படிங்க. யூடியூப்பில் போயிட்டு ஹெச்டிஎஃப்சி ஃபியூச்சர் பேங்கர்னு சொல்லி போட்டாலே நிறையவே வரும் சரிங்களா. இது வரைக்கும் இவங்க 10 batches கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாம், அதுவும் வந்து மேலே வந்து ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்தா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் டிகிரி படித்து முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய ரெசியூம் வந்து அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேங்கில் நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணி அது மூலமாக ஜாப்ஸ் போகிறது ரொம்ப ஈஸி. தென் வந்து நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் SBIல அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்டர்வியூ வச்சு நிறைய ஜாப்ஸ் வருங்க. எக்ஸாமே இல்லாமல் இன்டர்வியூ வச்சு, அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இன்டர்வியூ வச்சு நிறைய ஜாப்ஸ் வரும். அது கூட நீங்கள் ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் தென் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you, bye.